Hi guys, welcome all to Senthamizh YouTube channel. Na unga Shivani. Innikku nama video edha pathi paaka porna. Top 10 amazing and unknown facts about India. Adha pathi dhaan paaka porom. Like romba coolana facts la kuda idhula irukku. Romba superbana facts irukku. Romba shockingana facts irukku. Romba proudana facts irukku. Podum list romba perusa pode. Ee video start panna po appdin solradhu en kaadhula kekkudhu. So fact number 1 enna appdin paathina na video start panniten. Fact குள்ள போயிட்டேன் கவுனிங்க ஃபேக்ட் நம்பர் 1 என்ன அப்படினு பாத்தீங்கன்னா போஸ்டல் ஆபீஸ் போஸ்டல் நெட்வொர்க் என்ன நீ போஸ்டல் நெட்வொர்க் ஒரு ஃபேக்ட்னு சொல்ல வரியா நான் கிளம்பற அப்படினா கொஞ்சம் ஐ மீன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன் என்ன அப்படினாக்கா ஃபர்ஸ்ட் வந்து போஸ்டல் நெட்வொர்க் நான் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் நம்பர் 1 ஆ எடுத்தேன் அப்படினு பாத்தீங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் போஸ்டல் நெட்ஒர்க் வந்து இந்தியாவில் தான் இருக்குது மொத்தமாக எத்தனை போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,55,015 போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளஸ் இருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ் தான் இருக்குது அதில் வந்து ஆளே இல்லாத கடையில் டீ ஆற்றிட்டுருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே கொண்டு குடும்பம் கொன்று ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து அப்ராக்சிமேட்டாக 7,175 மெம்பர்ஸ் வந்துட்டு ஒன்று லெட்டர் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா லெட்டர் வந்து டெலிவர் பண்ணுறாங்க தான் ரிசீவ் டெலிவரி ஒன்று ஒன்று தான் வாங்குறாங்க இல்லைன்னா கொடுக்க போகிறாங்க போட போஸ்ட் பண்ண போகிறாங்க ஓகேயா இந்த மாதிரி இருக்குது வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் போஸ்டல் நெட்ஒர்க் வந்து இருக்குது அதுக்கு நம்ம இந்தியாவில் அதுக்கப்புறமா வந்துட்டு 1,55,015 போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது ஒவ்வொன்றுலேயும் வந்து 7,000 ப்ளஸ் கஸ்டமர்ஸ் வந்து மெம்பர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க இல்லை ரிசீவ் பண்ணுறாங்க லெட்டர்ஸ் எல்லாம் ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டுலே வந்து ஹைட்டான போஸ்ட் ஆஃபீஸும் இந்தியாவில் தான் இருக்குது இந்தியாவில் வந்து ஹிக்கிமில் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்துட்டு 15,400 ஃபீட் அதாச்சும் 15,400 அடி கொண்ட ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஹைட் அவ்வளோ ஹைட்டில் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறது வேர்ல்டுலே இங்கே தான் ஓ இதுதானா அப்படின்னாக்கா இது மட்டும் இல்லை இன்னொன்று இருக்குது என்னன்னாக்கா வந்து ஸ்ரீநகரில் டல் லேக்னு ஒரு லேக் இருக்குது ஸோ அந்த லேக்கில் வந்து ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் மிதந்துட்டு இருக்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இருக்குது ஸோ இவ்வளோ ஃபேக்ட்ஸ் இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்தால்தான் ஃபேக்ட் நம்பர் 1 எடுத்து வச்சுருக்கேன் போஸ்டல் நெட்ஒர்க் தான் வந்து ஃபேக்ட் நம்பர் 1 இப்போ புரியுதா நான் ஏன் போஸ்டல் நெட்ஒர்க்கை ஃபஸ்ட்டு ஃபேக்ட்னு சொன்னேன்ட்டு ஃபேக்ட் நம்பர் 2 என்ன தெரியுமா ஃபேக்ட் நம்பர் 2 வந்து யுனெஸ்கோ வந்து எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து அங்கங்கே ஹெரிட்டேஜ் சைட்ஸ் ட்ரெடிஷ்னல் சைட்ஸ்லாம் வந்துட்டு இங்கே இந்த ஊரில் இத்தனை இருக்குது அந்த ஊரில் இத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கீகரித்து வச்சுருப்பாங்க அப்படி அங்கீகரித்து வச்சதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவுக்கு வந்து 32 பிளேசஸ் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலான பிளேசஸ் இந்தியாவில் இருக்குது ஹெரிட்டேஜான பிளேசஸ் இந்தியாவில் இருக்குன்னு மொத்தம் 32 பிளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க 32 தானா அப்படின்னு நீ நினச்சிங்கனாக்கா லைக் நிறைய இருக்குதான் பட் வேர்ல்டில் மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா லைக் அமெரிக்காவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 23 அதுமாதிரி மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் கம்மியாக இருக்குது மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும் நம்மளும் வந்து லீடிங்கில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திட்டு போயிடலாம் இதுதான் ஃபேக்ட் நம்பர் 2 ஸோ ஃபேக்ட் நம்பர் 3 தேர்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து கேதரிங் பாப்புலேஷன் நான் வந்து என்ன பாப்புலேஷனை பற்றி சொல்ல போகிறேன் பாப்புலேஷன் எடுத்து தான் வந்து வேர்ல்டே வந்து இந்தியா வந்து நிறைய பாப்புலேஷன் வச்சிருக்காது அப்படின்னு சொல்ல போனால் அதை பற்றிலாம் எதுவும் கிடையாது சொல்ல வர்றதுக்குள்ளே வெயிட் பண்ணுங்கள் நீங்களாம் வந்து அஷ்யூம் பண்ணிக்காதீங்க என்னன்னாக்கா நிறைய வந்து கூட்டம் கூட்டமாக கூட்டின ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு இல்லை அந்த ஜல்லிக்கட்டு மாதிரி வேற ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்ல வரீங்களா நானும் அப்படி தான் நினச்சேன் அப்புறம் நம்ம கூகுள் பைபுலையும் விக்கிபீடியா பைபுலையும் மண்டையில் எட்டினால தடுத்தட்டி அதெல்லாம் கிடையாதுன்னு வேறு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அதுதான் ஃபேக்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் கும்பமேளா 2013 இந்த கும்பமேளாவில் பார்த்தீங்கன்னா 55 டேஸ் நடந்துச்சு அந்த 55 டேஸில் வந்து 10 கோடி மக்கள் அதுக்கும் மேலே ஓகேவா 10 crore ப்ளஸ் மக்கள் வந்துட்டு அங்கே வந்து திரண்டு இருந்தாங்க வேர்ல்டு இந்த மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்டுக்காகவும் வந்து இவ்வளோ வந்து ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு இடத்துல கேதர் ஆனாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியாவில் தான் வந்துட்டு ஒரு விஷயமா நடந்திருக்கும் அதான் வந்து ஃபேக்ட் நம்பர் 3 ஃபேக்ட் நம்பர் 3 முடிஞ்சிச்சு ஃபேக்ட் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிச்சஸ்ட் டெம்பிள் வந்து இந்தியாவில் தான் இருக்குது எங்கே இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறோம் ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கோம் எங்கே சொல்லுங்க பார்க்கலாம் திருப்பதியா வெரி குட் இட்ஸ் அப்சல்யூட்லி ராங் ஆன்சர் நான் அப்படி தான் நினச்சேன் ஸோ என்ன அப்படின்னாக்கா வந்து கேரளாவில் இருக்க பத்மநாபன் சுவாமி டெம்பிள் தான் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் டெம்பிள் லாஸ்ட்டாக 2011 அப்போ வந்து ஒரு 130 அறைகள் 130 ரூம்ஸை வந்துட்டு அன்லாக் பண்ணாங்க அதில் வந்துட்டு தங்க வெள்ளி கற்கள் அதாவது கோல்டு அண்ட் சில்வர் ராக்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறைய கிடச்சிருக்கு அவங்களுக்கு அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா பல கோடி
பத்மநாபஸ்வாமி டெம்பிள் அட் கேரளா, இதுதான் ரிச்சஸ்ட் டெம்பிள் அப்படின்னு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லைக் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு ஃபேக்ட் தான். மனசு தைரியமாக இல்லாதவங்கலாம் வந்துட்டு, திடமாக இல்லாதவங்களாம் இந்த ஃபேக்டை ஸ்கிப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. அப்படி ஒரு ஷாப்பிங் ஷாக்கிங்கான ஒரு ஃபேக்ட் தான். பாருங்கள், எனக்கே வந்து டங்க்லாம் நல்லா ரோல் ஆகுது. என்ன அப்படின்னாக்கா, நம்ம பயலங்க வந்துட்டு ஓடுறது, தாவறது, நீந்துறது எதையுமே விடமாட்டானுங்க, எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்ருவானுங்க, கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும். இந்த லாக்டவுனில் கூட சும்மா இருக்கிறதுல ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து அப்படியே தெரிக்க விட்டுருப்பானுங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த டைம்லையும் வேர்ல்டுலேயே அதிகமான வெஜிடேரியன்ஸ், அப்புறம் வந்து இருக்கிறது வந்து இந்தியாவில் தான், வெஜிடேரியன் ஃபுட்டு சமைக்கிறதும் இந்தியாவில், இது வேணால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். செகண்ட், வெஜிடேரியன்ஸ் அதிகமாக இருக்கிறதும் இந்தியாவில் அப்படின்னு இருக்காங்க. அப்படியா அப்படின்னு எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லிட்டாங்க, ஆனால் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் கரெக்டாக. என்ன என்ன பண்ணுறீங்கனாக்கா, நீங்கள் வெஜிடேரியன் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வெஜிடேரியன் சொல்லுங்கள், நான்வெஜ் தான் நான் வெஜிடேரியன் அப்படின்ட்டு சொல்லுங்கள். இந்த கள்ள ஓட்டெலாம் யாரும் போடக்கூடாது ரெண்டுத்துக்கும், நான் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த ஓட்ஸ் கலெக்டிங்கை வந்து ரிசல்ட் நான் எப்போ வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேனாக்கா, இந்த வீடியோ எப்போ வந்து 1K லைக்ஸ் கிடைக்குதோ அன்னைக்கு வந்துட்டு நான் வந்து இந்த ஓட் காம்படிஷனுக்கான ரிசல்ட் வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற ரிசல்ட் நான் கொடுப்பேன். நீ கொடுக்கவே வேணா கிளம்புன்றீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். சிக்ஸ்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, வந்துட்டு வேர்ல்டுலேயே வந்து நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து அதிகமான அளவில் வந்து இங்கிலீஷ் யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஏதாச்சும் வேர்ல்டில் இங்கிலீஷ் யூசேஜ் வந்து அதிகமாக இருக்க கண்ட்ரியில் வந்து நம்ம செகண்ட் பொசிஷனில் இருக்கோம். ஆப்வியஸாக நம்ம ஒத்துக்க வேண்டியது தான். நம்ம வந்து ஒரு 10 பேர் இருக்க இடத்துக்கு போனால் அந்த 10ல் 8 பேர் வந்துட்டு ஏ ஐ டோன்ட் நோ சாமிலியா, வாட் இஸ் மீன் பை சாமிலியா, நான் வந்து பார்ன் இன் இங்கிலாண்டு க்ரோன் இன் ஆஸ்திரேலியா ஜஸ்ட் நவ் லிவ் இன் இந்தியா அப்படின்னு சொல்றதுலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படிலாம் வந்து அவங்களால தான் வந்து இந்த ஃபேக்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. பட் எல்லா இடத்துல வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு காமன் லாங்குவேஜாக மாறிடுச்சு. செகண்ட் லார்ஜஸ்ட்டாக வந்து இங்கிலீஷை வந்து கன்சியூம் பண்ணி அதில் நம்ம நடைமுறையில் வச்சுட்டு இருக்கிறது வந்து இந்தியாஸ் வந்து இருக்கோம். ஸோ இந்த ஃபேக்ட் வந்து கொஞ்சம் பேர் கெஞ்சாலும், நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற ஃபேக்ட் வந்து எப்படி வந்து சூப்பராக அப்படியே மனசு குளிர் வைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இந்த ஃபேக்ட் வந்து கொஞ்சம் எரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். நெக்ஸ்ட் ஃபேக்ட் வந்து மனசு குளிர் வைக்கிற மாதிரி ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னாக்கா, நேஷனல் இந்தியன் கபடி டீம் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம எல்லா வேர்ல்டு கப்லேயும் அவங்க தான் வான் பண்ணியிருக்காங்க. சிக்ஸ்த் ஃபேக்ட் என்னதான் தாறுமாறா இருந்தாலும், அதை விட தாறுமாறா செவன்த் ஃபேக்ட் நான் சொல்லி உங்களை ஹாப்பி ஆக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேக்ட் நம்பர் 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து உலகத்திலேயே அதிகமாக இந்தியாவில் தான் வந்துட்டு அதிகமான லயன்ஸோடைய பாப்புலேஷன், சிங்கம் வந்து அதிகமாக வந்து இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கப்பெண்ணே அந்த மாதிரி சிங்கம்லாம் இல்லை, நான் சொல்கிறது வந்து ஆசிய சிங்கங்கள், ஏஷியாட்டிக் லயன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த லயன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் வரைக்கும் அது லைஃப் ஸ்பேன் உயிர் வாழும். அதாவது லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் வரைக்கும் அந்த சிங்கங்கள்லாம் வந்து உயிர் வாழும். அந்த சிங்கங்கள்லாம் வந்துட்டு லைக் நம்ம ஏஷியா ரீஜனில் ஆசியாட்டிக் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லயன்ஸ்லாம் வந்து வேறு எந்த கண்ட்ரீஸுமே வந்து இருக்காது. ஸோ உலகத்துலேயே வந்து அதிகமான பாப்புலேஷன், லயன் பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் இருக்குது. ஒரு யுனிக்கான ரகம் ஆசிய சிங்கங்கள் அப்படிங்கிற ஒரு யுனிக்கான வெரைட்டி ஆஃப் லயன் வந்து இந்தியாவில் தான் வருது. இதுதான் ஃபேக்ட் நம்பர் 8. ஃபேக்ட் நம்பர் 9 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷாம்பு தான். என்ன ஷாம்பு வந்து இந்தியன் கேர்ள்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, கேர்ள்ஸ் எடுத்து பாய்ஸும் அதிகமாக ஷாம்பு யூஸ் பண்ணுறாங்க. அதுதானா கிடையாது. ஷாம்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு இந்தியாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் ஆச்சு. அதாச்சும் ஷாம்புன்ற வார்த்தையே வந்துட்டு சான்ஸ்கிரிட் நேம் சம்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் டெரைவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சம்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மசாஜிங் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ ஷாம்புன்ற கான்செப்டிங்கே வந்து வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம இந்தியா தான். ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். கம்மிங் டு த லாஸ்ட் ஃபேக்ட், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கண்டிப்பாக லாஸ்ட் ஃபேக்ட் எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேக்ட் நான் சொல்ல போகிறேன். என்னன்னாக்கா, நிலவில் வந்து தண்ணீர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது இந்தியாவில் தான் முதல். அதாச்சும் 2009 செப்டம்பர் மாதம் வந்துட்டு சந்திராயன் 1 யூஸ் பண்ணி மூன் மைனாரிட்டிஸ் வந்து டிடெக்ட் பண்ணாங்க. அப்படி டிடெக்ட் பண்ணும்பொழுது மூனில் வந்து தண்ணி இருக்குது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சது வந்து இந்தியா தான் அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு ப்ரௌடான ஃபேக்ட். ஸோ 10 ஃபேக்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக நான் சொன்ன ஃபேக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அமேசிங்காகவும் அன்னோன் ஃபேக்ட்ஸாகவும் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த 10 எந்த ஃபேக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ரிவீல் பண்ணுங்கள். இதுக்கடுத்து நான் எந்த டாபிக் பேசணும் அப்படின்னும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள். இந்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டாப் 10 ஃபேக்ட்ஸுமே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் சர்க்கிள் இருக்க யாருக்கும், உங்கள் நெய்பருக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, உங்கள் லவருக்கோ, உங்கள் பாய் பெஸ்டிக்கோ, கேர்ள் பெஸ்டிக்கோ, யாருக்கோ ஒருத்தங்களுக்கு தெரியும்னா அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. ஓகேவா? எல்லாருமே ஹாப்பியாக சேஃபாக இருங்க. லவ் யூ ஆல். பாய் பாய்.